அரசு கஜானாவை சுரண்டி கொழுத்தவர்களை அருகில் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறார் டெல்லி சாணக்கியர் என்று அதிமுக மீது நேரடியாக ஊழல் புகாரை முன்வைக்கிறார் ஸ்டாலின். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது தமிழக மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசியலை சார்ந்த அரசியலை கூர்ந்து நோக்குபவர்களுக்கு ஒரு காமெடி பீஸு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுடனே அது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார். ஒரு அறிக்கையை விடுவது கூட இன்னொருத்தர் எழுதி தஞ்சு அதை பார்த்து அரையும் குறையுமா படித்து தன்னுடைய அரசியல் இயலாமையை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அரசியல் ஞானத்தில் கூட நான் இவ்வளோதான் அப்படின்னு நீ காமிச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தமிழ்நாட்டில் இருக்குன்னா மு க ஸ்டாலின் அவ்வளோதான் வெயிட்டேஜ், அவ்வளோதான் பார்க்கவும் முடியும். இந்த கல்வியாண்டில் தனியார் கல்லூரிகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்விக் கட்டணத்தை எதிர்க்கட்சியான திமுக ஏற்கும் என்று அறிவித்திருக்கிறது. அதிமுகவிடம் இதற்கான திட்டம் ஏதும் இல்லையா? அதாவது பல ஆண்டு காலமாக மிக சிறந்த ஆக சிறந்த திட்டங்களை வந்து நம்ம கட்டமைச்சு வடிவமைச்சு செயல்படுத்தினது மூலமாக தான் தமிழகம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது. திடீர்னு நேற்று தமிழகம் ஆரம்பித்து இன்றைக்கி முன்னோடி மாநிலம் அப்படிலாம் கிடையாது, இது பல ஆண்டுகளுக்கான உழைப்பு இருக்குது. இதில் இப்போ சமீப காலமாக திமுக என்ன பண்ணுதுன்னா அவர்களுடைய அஸ்திரமாக அவங்களுடைய தலைவர்னு சொல்லிக்கிறாங்களே மு க முத்துவேல் கருணாநிதி அவர்கள் உபயோகிக்கக்கூடிய அதே வழிமுறையை பின்பற்றி மக்கள் நம்புகின்ற வகையில் பொய்களை பேசுவது, அதில் இப்போ அவங்க வந்து ஒரு புதுமையை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. நான் சிம்பிளாக ஒரு கேட்குறேன், இப்போ சமீப காலமாக நிறைய விவாதங்கள் பார்க்குறேன், நிறைய அறிக்கைகள் பார்க்குறேன், 7.5% என்கின்ற மாட்டான ஒரு உள்ஒதுக்கீடு கொடுத்து ஒரு ஏழை மாணவர் ஏழை பெற்றோருடைய தன்னுடைய மகனோ மகளோ மருத்துவ கல்லூரியில் படிக்க வேண்டும் டாக்டராக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றது மட்டும் இல்லாமல் அதை கூட பொறுக்க முடியாமல் நான் அறிக்கை விட்டதுனால தான் இது கிடைச்சது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்சமும் இல்லாமல் நாணமும் இல்லாமல் மற்றவர்களுடைய உழைப்பும் மற்றவர்களுடைய சாதனைகளும் தன்னுடைய உழைப்பாகவும் தன்னுடைய சாதனைகளாகவும் பேசக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இந்தியாவில் இருக்கிறாருன்னா அது மு க ஸ்டாலின் ஒருத்தனால தான் இருக்க முடியும். ஆனால் இது எதனுடைய வரலாறுன்னு காமிக்குதுன்னா அறிஞர் அண்ணா கூட்டத்தில் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு யாரை கூப்பிட்டார் உலகத்துக்கே தெரியும் யாரை கூப்பிட்டார் அப்படின்னு. ஆனால் மூக்கான அந்த கூடத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், மூக்கானா யார் முத்துவேல் கருணாநிதியின், அவர் அடுத்த என்ன சொன்னார் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு என்ன தான் கூப்பிட்டாரு அப்படின்னு அதை ஊடகத்தின் மூலமாக எழுதவும் வைத்தார். அதை ஒரு சார் மக்களும் நம்பினர், இவரை தான் கூப்பிட்டார் போல் இருக்குன்னு. ஆனால் வரலாறு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இவரை கூப்பிடல அப்படின்னு. அதுபோல் தான் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசி மக்களை நம்ப வைத்து அதன் மூலமாக ஆதாயம் தேடும் ஒரு மலிவு அரசியல் செய்யும் கட்சியாக திமுக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கு வேறு உதாரணமும் இருக்குது. 3 லட்சம் ரூபா கூவத்தில் சுத்தம் பண்ணுறதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தோம் அப்படின்னு சட்டப்பேரவையில் அறிவித்தார். அப்போ நிதி ஒதுக்கீடு செஞ்சீங்களே என்னாச்சுன்னு கேட்டபொழுது கூவத்தில் முதலைகள் மிதக்கின்றன அதனால தான் சுத்தம் செய்ய முடியலன்னு. அப்போது ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்தை ஒரு பொய்யை கலந்து மக்கள் ஏற்புடைய விஷயமாக அதை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதில் கைதேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அதன் வம்சாவளியில் வந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதே போல் தான் இன்றைக்கி அறிவிப்பு கொடுக்குறார். நான் கேட்டேன் அதனால தான் 7.5% வந்தது, நான் சொன்னேன் அதனால தான் எப்படி நடக்குது, நான் அறிக்கை விடுத்தேன் அதனால தான் எப்படி நடந்துச்சு, நான் போராட்டம் பண்ணேன் அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பொய் கட்டமைப்புடன் மக்கள் நம்ப தகுந்த வகையில் அவர்களை சார்ந்த ஊடகத்தை வைத்து கொண்டு பொய் பரப்புரைகளை மக்களிடம் எடுத்து சென்று ஒரு மலிவு அரசியலும் மலிவு அரசியலும் செய்யக்கூடிய கட்சியாக என்று திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. செங்கல்பட்டு முதல் திருச்சி வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த ₹25 கோடி டெண்டர் மதிப்பு ₹900 கோடியாக திருத்தப்பட்டது ஏன் என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறாரே. முறைகேடு நடந்ததாக வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு அதிமுகவின் பதில்தான் என்ன? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இதே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சாங்க நெடுஞ்சாலை துறையில் 1 கிலோமீட்டருக்கு ₹200 கோடி, அதனால் இது வந்து ஊழல் அப்படின்னாங்க. உடனே நாங்கள் என்ன சொன்னோம், திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் 1 கிலோமீட்டருக்கு 200 கோடி ரூபாய்க்கு டெண்டர் போச்சு, இப்போ அது எவ்வளோ கம்மியாக போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சோம். உடனே சத்தத்தை காணோம், ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுகள், உள்ளாட்சித்துறையில் ஊழல்னாங்க. இந்த ஆணிவேராக அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இயக்கத்தை தாங்கி வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் முதற்கொண்டு யாரை விடாமல் இந்த வாரம் ஊழல் வாரம் அப்படின்னு சொல்லி எல்லா துறையிலையும் முயற்சி பண்ணாங்க. கடந்த 2.5 ஆண்டு காலமாக எந்த ஊழலையும் நிரூபிக்க முடியவில்லை. ஒரு ஊடகத்தில் வருகின்ற செய்தியை உடனே எடுத்துக்கொண்டு ஊழல் என்று போர்க்கொடி தூக்கினார்கள், நிரூபிக்க முடியல. அதன் வரிசையில் சில அடிப்படைகள் தெரியாத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய
அறிக்கை, அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி நம்ம விவாதம் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிட்டேன். ஒரு டெண்டர் என்பது ஓப்பன் ப்ராசஸ்ஸு, அது பிட்டிங் ப்ராசஸ்ங்கிறது ஓப்பன் ப்ராசஸ். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தால், இதில் தெளிவு பெற வேண்டும் என்றால் ஆர்டிஐன்னு ஒரு டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி அதுக்கான ஆதாரத்தை தேடுங்கள், ஆதாரத்தை வெளியிடுங்கள், மக்களிடம் நிரூபியுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் வைத்த ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாமல் மக்கள் முன்னால் சென்று அதை சொல்லக்கூட முடியாமல் நிற்கிறீங்க. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மக்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும். மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதிமுக ஆட்சிக்கு அவப்பெயர் வர வேண்டும். அதை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற, சாதனை படைத்து கொண்டிருக்கிற முதல்வருக்கு அவப்பெயர் வர வேண்டும். அதை சார்ந்திருக்கிற அமைச்சர்களுக்கு அவப்பெயர் வர வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோடு தான் செயல்படுகிறீர்கள். ஒழிய ஆக்கப்பூர்வமாக மக்கள் நலன் சார்ந்து இதுவரைக்கும் நீங்கள் எதையும் செய்யலை அப்படிங்கிறது மக்கள் முதற்கொண்டு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு செல்லும் போதெல்லாம் கைது செய்யப்படுகிறார், எதற்காக இந்த நடவடிக்கை? அதாவது உதயநிதியை பொறுத்த வரைக்கும் திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டான்னா, சன் பிக்சர்ஸ் காசு கொடுத்து எடுக்கிற ஒரு படம் நடிச்சிட்டார் போல் இருக்கு. சட்டமன்ற தேர்தல்லாம் என்ன, 2021 சட்டமன்ற தேர்தல்லாம் என்ன அப்படின்னோடனே, அது ஏதோ அவங்களோட இயக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஃபினான்ஸ் பண்ணி அதில் நடிக்கக்கூடிய திரைப்பட காட்சியை போல நடிச்சிட்டார் போல். சட்டம் என்று ஒன்று இருக்கிறது, வழிமுறை என்று ஒன்று இருக்கிறது, அதை கடைபிடித்து நடக்கக்கூடிய அனைத்து முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள். நாட்டு குடிமக்கள் மட்டுமல்ல, பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் இப்போ பூசா வந்திருக்கிற பொது வாழ்க்கை அனைவருக்கும் அந்த சட்டத்தை பின்பற்றுகின்ற கடமை இருக்குது. வெறும் வெற்று விளம்பரத்துக்காகவும் அந்த விளம்பரம் மூலமாக ஒரு சுயநல லாபத்தை தேட வேண்டும் என்ற நோக்கத்துடனும், வேண்டுமென்றே அரசை சீண்டி பார்ப்பதும் அரசாங்க கட்டமைப்பை சீண்டி பார்ப்பதுமே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. இது வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா? ஒரு படம் வெளியே வருது, அந்த படத்தை பற்றி ஏதோ ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்தால் அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆர்வம் மக்களுக்கும், அதுபோன்று அரசியலில் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடி அலைகின்ற ஒரு கூட்டத்தின் தலைவராக இன்று உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அதன் மூலமாகத்தான் ஒரு சட்டம் இருக்குது, அரசியல் கூட்டம் இங்கே நடத்தக்கூடாது, 144 தடை உத்தரவு இருக்குது, இந்தந்த வழிமுறைகளை இவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று இருந்தும் கூட அதை எதையும் மதிக்காமல் வேண்டுமென்றே அதை திட்டமிட்டு அரங்கேற்றி அதன் மூலமாக மலிவு ஆதாயம் தேடக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். அரசு விழாவில் கூட்டணி குறித்து பேசியதாக அதிமுக மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது. விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது குறித்து உங்கள் பார்வை என்ன? இல்லை, நம்ம இன்னைக்கு கூட்டணி முடிவு பண்ணி இன்னைக்கு தான் நாங்கள் புதுதாக கூட்டணி சேர்ந்திருக்கோமா, பாஜகவும் அதிமுகவும். இந்த கூட்டணி தொடர்கிறது, இந்த கூட்டணி செய்த சாதனைகள், அளப்பரிய சாதனைகள் மக்களுக்கு தெரிகிறது. ஒரே வருஷத்தில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது இந்த கூட்டணி தானே. சாதனைகளை பற்றி பக்கம் பக்கமாக பேசுவதற்கும் நாள் கணக்காக பேசுவதற்கும் இந்த கூட்டணியிடம் இருக்குது. இந்த கூட்டணியை செய்த சாதனைகள் இருக்குது. பாரத் மலாங்கிற ஸ்கீம் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கு நாங்கள் மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று சொல்வது இருக்குது. அதற்கான அதே மாதிரி ஒரு நலத்திட்டங்கள் துவக்கி வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பொழுது, அந்த நலத்திட்டங்கள் துவக்கி வைக்கும் பொழுது மக்களுக்கு சென்றடை செய்யக்கூடிய அறிவிப்புகளை அறிவிப்பது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. ஆனால் கூட்டணி இருக்கா இல்லையானே தெரியாமல், கூட்டணியினால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல், ஒரு வண்டி ஓடுறதுக்கு 4 வீல் வேணும், அந்த 4 வீல் பஞ்சரானது மட்டுமல்ல, அந்த 4 வீல் கலண்டு போன கூட்டணி வண்டியாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பாருங்கள், 25 கோடி ரூபாய்க்கு கொள்கை அடமானம் வைத்த கம்யூனிஸ்ட் இன்னும் கூட்டணியில் இருக்காங்க. தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாமல் திணறிக்கொண்டு தன்னுடைய வழிபாடு என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு திணறிக்கொண்டு இருக்கிற காங்கிரஸை இன்னொரு கூட்டணியை அவர் சுற்றிட்டு இருக்கு திமுக. ஸோ கூட்டணியும் சரி, கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு என்ன நல்லது செய்திருக்கோன்னு சொல்லக்கூடியாத, பேச முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதை சார்ந்த கட்சிகளும், அவர்களுக்கு சாமரம் வீச கொடுக்கக்கூடிய கட்சிகளும் விமர்சனம் என்பதை விளம்பரத்துக்காகத்தான் வைக்கிறார்களே ஒழிய, அந்த விமர்சனத்திலோ இல்லை அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டிலோ ஒரு கடுகளவோ உண்மை இல்லை என்பது தான் உண்மை. மதத்தை வைத்து வாக்கு வங்கி வாங்கும் வேலையை அதிமுக அனுமதிக்காது என்று நமது அம்மா நாளிதழில் பாஜகவை விமர்சித்து விட்டு பாஜகவோடு கூட்டணி தொடரும் என்று அறிவித்திருப்பது முரணாக தெரியவில்லையா? மக்கள் குழப்பல, மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. இன்றைக்கும் சொல்கிறோம், சமூக நீதி காத்த வீராங்கனை பெற்றிருக்கு. இன்றைக்கும் சமூக நீதி காத்த கட்சி அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மதத்தை வைத்து தான் நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகின்றோம், அதன் மூலமாக தான் வாக்கு வங்கிகளை சேகரிக்க போகிறோம்னு பாஜக நிலைப்பாடு, அப்படி தான் எங்கள் நிலைப்பாடுன்னு பாஜக சொல்லல. அதே போன்று இது மதத்தை வைத்து இங்கே யார் பிரச்சாரம் செய்தாலும் அதை வாக்கு வங்கிகளாக மாற்ற முயற்சித்தாலும் கண்டிப்பாக அதற்கு எதிர்ப்பு அதிமுகவிலிருந்து தான் வரும் அப்படின்னா
அது சமிகை திமுகவுக்கு தான் போகுது. திமுக தான் அந்த மதத்தை தூண்டுவதும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இந்து பண்டிகைகள் வரும்பொழுது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமல் புறக்கணிப்பதும் இந்த சிறுபான்மையினர் என்கின்ற போர்வையில் ஒரு மதத்தை தூண்டுவதும் ஒரு மதத்தை சார்ந்தவரை தூண்டுவதும் ஒரு வாடிக்கையை செய்து கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ். ஆகையால் தான் அந்த ஒரு சமிகை. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் ஒரு நோக்கம் மக்கள் நலன். அந்த மக்கள் நலனை செய்வதற்காக இந்த கூட்டணி, அதை இது இந்த கூட்டணி செய்து காண்பித்திருக்கிறது. இந்த கூட்டணி செய்யலை, இந்த கூட்டணியில் பிளவு செய்யலை, இது எங்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்ப்பில் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தோம் என்று மிகப்பெரிய பட்டியலோடு வைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எங்கள் வாசலிலும் இல்லை, இல்லை இந்த கூட்டணியில் மத்திய அரசு எங்களை ஏமாற்றி விட்டது என்கின்ற குற்றச்சாட்டுடன் நாங்கள் இல்லை. இருவரும் சுமூகமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். இருவரின் நோக்கமும், மதிப்புக்குரிய பாரத பிரதமரின் நோக்கமும், மதிப்புக்குரிய நம்முடைய முதல்வரின் நோக்கம் மக்கள் நலன். இந்த மக்கள் நலனை எவ்வாறு திறம்பட செய்வது என்பதுதான், அதில் வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அந்த கூட்டணி தொடர்கிறது. இதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உணர்வுகளை தூண்டியோ, மதங்களை தூண்டியோ, மக்களை தூண்டியோ வாக்குவங்களை சேகரிக்கக்கூடிய அவசியம் இரண்டு கட்சிகளுக்கும் இல்லை. அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் பெற்றிருக்கக்கூடிய எதிர்கட்சியை சேர்ந்த அவர்களுடைய கூட்டணியை சார்ந்தவர்களும் அதை தூண்டிவிடக்கூடிய காரண காரியங்கள் இருக்கிறால் அதை ஒரு எச்சரிக்கையாக மக்களுக்கு சொல்கின்றோம். இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மையான விஷயம் இப்போதைக்கு.